ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டுடே January 25. நம்ம என்ன மார்னிங் செய்ய போகிறோம்னா, தாய் வறுத்த சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது பச்சை மிளகாய், கேரட்டு, தக்காளி, பீன்ஸு, வெங்காயம் இவங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேங்க. வச்சதுக்கப்புறமா வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிக்கணுங்க. வதக்குனதுக்கப்புறமா கருகப்பிள்ளை பறிச்சுட்டு வந்து அப்படியே அழகாக தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணுங்கள். பீன்ஸு, கேரட்டுன்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இருந்த தக்காளி, பச்சை மிளகாய் அது ரெண்டையுமே எடுத்து போடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு தூளுங்க போட்டுட்டு. இப்போ நம்ம செய்கிறது ஒரு பேக்கெட் தாய் வறுத்த சேமியா. அதுக்கு எவ்வளோ வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஸோ வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு வேகணும், சேமியாவும் வேகணுங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஒரு பேக்கெட்டுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. ஊற்றிட்டு சால்ட் போட்டுட்டு ஹாஃப் பாயில் வர வரையும் வேக விட்டேங்க. வேக விட்டுட்டு நம்ம சேமியாவை லைட்டாக உடச்சி அதில் ஆஃப் பாயில் நம்மளுக்கு எல்லா காய்கறி வந்ததுக்கப்புறமா அழகாக தூவிட்டு அப்படி கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும்போது அதை சிம்மில் வைங்க. சிம்மில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு அழகான போல போலன்னு சேமியா ரெடி ஆகிடும். அந்த சேமியாக்கு ஆப்டாக நம்ம என்ன சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னா, தேங்காய் சட்னி தாங்க வேறு லெவல் காம்பினேஷன். சூப்பராக இருக்குங்க. அதில் பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வச்சு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி அடித்து வச்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இதை நம்ம தாளிச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருகப்பிள்ளை போடலான்னு சொல்லி போட்டேங்க. என்ன குத்தமோ அதில் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது மாதிரி யாரும் போட்டுறாதீங்க. ஸோ தாளிச்சு ஊற்றி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம செஞ்ச தாய் வறுத்த சேமியாவை நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றுறோங்க. நீங்கள் மாற்றும் போதே பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு தெரியும். வெஜிடபிள்ஸ் போட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய வேண்டியது. ஸோ இது நீங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு ஆப்டாக வந்து தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவல். ஸோ இது மாதிரி ஈஸியான டிப்ஸு, ஒரு ஈஸியான நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வேணும்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய நிறைய குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ.